சிந்தனைக்களம் நிகழ்ச்சி தொடர்கிறது. நாம் தொடர்ந்து உரையாடலாம். லெனின் சார், இப்போது அத்தானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, மோடி அதுக்கு பதிலே சொல்லலை அப்படின்றது இன்றைக்கு எதிர்கட்சிகளை வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு ஹிமாச்சலில் வந்து அத்தானியினுடைய இன்னொரு நிறுவனம், அதானி வில்மர் குரூப் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் சோதனை நடத்தியிருக்காங்க. இது கலால் துறை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டியில் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசி அதுக்கே இன்னும் பதில் கிடைக்கல, ஆனால் அடுத்தது வந்து ஒரு பக்கம் போகுது. இப்போ இதுக்கு யார் வந்து பதில் சொல்கிறது? மோடியும் சொல்கிறது கிடையாது, நிர்மலா சீதாராமன் சொல்கிறது கிடையாதுன்னா என்ன தீர்வு இது? அது நிர்மலா சீதாராமன் ரொம்ப தெளிவாக சொன்னாங்களே, அது அவங்களுடைய உள் பிரச்சனை, அதில் போய் அரசாங்கம் இப்படி தலையிட முடியும்னாங்க. இங்கே கண்டிப்பாக இன்னொன்று, நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஜி கே வாசன் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்க, அது ஒரு குடும்ப பிரச்சனைங்க, அது அதில் வந்து நீங்கள் வந்து இது பண்ண சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இங்கே அவரும் அப்படி தான் பேசியிருக்காரு. இப்போ அப்புறம் ஏன் வில்மரில் போய் இடி போகுது, ஜிஎஸ்டியை சரியாக பண்ணணும்னு ஏன் போகிறாங்க? ஏன்னா நாடு முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் இந்த ஊழல் வெடித்து வெளில வந்துச்சு. இனிமேலும் நீங்கள் மௌன விரதம் காத்தீங்கன்னா மக்கள் ஏற்க தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதற்காக ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் இந்த அதானி வில்மர் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஃப்ராட்லைன் கம்பெனிங்கிறது ஒரே ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பருப்பு ஒரு கிலோ 60 ரூபா விற்றுக்கிட்டு இருந்துச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திடீர்னு 150 ரூபாய்க்கு போணுச்சு, 200 ரூபா வரலையும் போணுச்சு. அவர் நண்பர் சொல்கிற 210 ரூபா வரலையும் போனது. என்ன காரணம்னா, அப்போ இம்போர்ட் பண்ணாங்க. இம்போர்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தாங்கன்னா அதானிக்கு தான் கொடுத்தாங்க. அவர் கொண்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இமாச்சலில் ஏன் வருதுன்னா, இமாச்சல் விவசாயிகள் எதிராக நிற்கிறாங்க. அந்த ஆப்பிள் விவசாயிகளை அடித்து துவம்சம் பண்ணது இந்த கம்பெனி தான், அதானி கம்பெனி தான். என்னென்னா ஒரு கிலோ 26 ரூபாய்க்கு ஆப்பிளை வாங்கி நம்ம இங்கே 200 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதானியுடைய குறைந்தபட்ச விலை என்ன தெரியுமில்ல, 26 ரூபா. இதுதான் அந்த 3 வேளாண் திருத்த சட்டங்களுக்கு அதை தான் சொன்னாங்க, இந்த ஒப்பந்த சட்டம் அப்படின்னு. அந்த ஒப்பந்தத்தில் ஏற்கனவே காலி ஆகிட்டான். எனவே தான் ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஏற்கனவே வேகமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து தான் அந்த வில்மர் மேலே போய் இவங்க நடவடிக்கை எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் உண்மை என்ன, மொத்தம் 17 ஆப்ஷோர் ஷெல், அதானியுடைய அண்ணன் வினோத் அணு அதானி, அதில் 3 ஆப்ஷோர், இன்னொரு 3 ஆப்ஷோர் வந்து மொரிஷியஸில் செயல்படுது. எல்லாம் லெட்டர் பேட் கம்பெனி, வாசகர்கள் நம்ம பார்க்க பார்க்க பார்வையில் தெரிஞ்சுன்னா ஒரு லெட்டர் பேட் கம்பெனி. இது என்னன்னா அமிகாப்னு ஒரு நிறுவனம், அது ஒரு ஃப்ராடுலண்ட் ஊழலில் ஈடுபட்டு ஏற்கனவே தண்டிக்கப்பட்டது. அப்புறம் மலேசியன் டெவலப்மெண்ட் பெர்ஹாட் ஸ்கேண்டல் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கேண்டல் ஊழல் நடந்தது, அந்த நிறுவனங்கள் இதோடு இணைந்து தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 வருஷத்தில் மட்டும் 819% அதிக வருமானத்தை பெற்றிருக்கு அதானி 2 இயரில். மந்திரத்தால் மாங்காய் விளையும்பாங்கள்ல, அது கூட நடந்துடும் போல இருக்குங்க. இது எப்படி நடக்குதுன்னு யாருக்கும் தெரில. அதில் என்ன சொல்லுவாங்கல்ல, பழந்தின்னு கொட்டை போட்ட நிறுவனங்கள்லாம் இங்கே கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவங்களுக்கு எப்படி இது வந்துச்சு, அங்கே தான் பிரச்சனை. அப்போ இந்த நிறுவனத்தினுடைய ஊழலை மறைப்பதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பங்குதாரராக இருப்பது எல்லாமே குடும்ப உறுப்பினர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் யாருன்னா, அதான் உள் விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. அவங்க இது கேட்டாங்கல்ல, நாங்கள் உள் விசாரணை மேற்கொள்வோம் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய செபியினுடைய அவருடைய அந்த ரோலே இங்கே இல்லை, அதான் விஷயம். என்னன்னு சொல்ல போனால் இது வந்து ஒரு பெரிய லாண்டரிங் நடந்திருக்கு. நீங்கள் என்னன்னு சொல்ல போனால், செபி மட்டுமல்ல, இந்தியாவினுடைய வெளியுறவு அம்சங்கள் இப்போ பல விஷயங்கள் இருக்குது. ஒரு தீவிரவாத தாக்குதல் வந்த பிறகு அவங்க எங்கேயிருந்து நிதி வந்துச்சுன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி உடனே கிளிக்கிறோம்னு சொல்கிறீங்கள, எங்கே சென்றீர்கள்? இதுதான் என்னுடைய கேள்வி. இது முழுக்க முழுக்க ஒரு பச்சை அயோக்கியத்தனத்தை இன்னைக்கு நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை பற்றி கேள்விகள் பெரிய அளவுக்கு வெடித்து வந்த பிறகு சிறப்பு நீதிமன்றமே வந்து அதாவது இதுல எந்த சிக்கலும் கிடையாது, எல்லோரையுமே வந்து குற்றமற்றவர்களும் விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கை 2G வந்து பிரதமர் பேசுறாரு. அது அது வந்து சரியான ஒரு விஷயமா? ஏன்னா நீதிமன்றத்தில் வந்து அது நிரூபிக்கப்படலை, விடுதலை செஞ்சுட்டாங்க. அதை வந்து இதோட ஒப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு பிரதமருக்கான ஒரு அழகா. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இணைய யோசிச்சு பாருங்க, சித்ரா சுப்பிரமணியம், சித்ரா ராமகிருஷ்ணன் சித்ரா ராமகிருஷ்ணன் கேள்விப்பட்டீங்களா? என்ன ஆனாங்க அவங்க? இப்போ வெளில விட்டாங்க, பெயில் கிடைச்சு. அப்போ நீதிமன்றங்களோட தரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 500,000 கோடி ரூபாய் பங்குச்சந்தை ஊழலுது, 3,00,000 கோடி ரூபாய்க்கு மேலேங்கிறாங்க. யார் யார் ஏன்னா ஒரு கதையே நடத்தி முடிச்சிட்டாங்கல்ல,
யாரோ ஒரு சாமியை ஒரு ஒரு துறவி கேட்குறாராம், இங்கே வான்னு சொல்கிறாராம், டிக்கெட் வருதா, டிக்கெட் எடுத்துக்கிட்டு இந்த அம்மா போகிறாங்களா, அங்கே போய் நடக்கிறாங்களா, எல்லாம் நட என்னங்க இது நாடாங்க, இது வெட்கி தலைமுனிய வேண்டும். உலகத்தில் எந்த நாட்டையும் இல்லை. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, மோடி இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, நம்முடைய ஜனநாயக நிறுவனங்கள் வலிமையாக இருந்தது. நம்ம உச்ச நீதிமன்றமாக இருக்கலாம், நீதித்துறையாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் மேலே ஜனநாயகத்தின் கீழ் இயங்குகிற NSSO சாம்பிள் சர்வேயாக இருக்கலாம், RBIயாக இருக்கலாம், அல்லது வேறு பல அம்சங்களாக இருக்கலாம், இது எல்லாமே சுதந்திரமாக ஜனநாயக கடமையை ஆற்றியது. இது எல்லாத்தையும் காலி செய்ததில் தான் இவங்களுடைய வெற்றியை அடங்கியிருக்கு. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னீங்க. அப்போ சுயேட்சையாக எதையும் செயல்பட விடக்கூடாது, எல்லாவற்றையும் தன்னுடைய புகழ் பரப்புகிற ஊதுகுழல்களாக மாற்ற வேண்டும். கண்டிப்பாக ஊடகம் மட்டும்தான் புகழ் பரப்பணும் இல்லை. இப்போ பாருங்க, கார்பரேட்டுகள் ஆட்கள் இவங்களை பண்ணுவாங்க. இந்த இந்த பட்ஜெட்டை பாருங்க, ஒன்றும் இல்லாத இந்த பட்ஜெட்டை வரவேற்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு நீங்கள் எடுத்து பாருங்க. முழுக்க முழுக்க இதனால் பலனடையக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. இதில் என்ன கிடைக்குது, நாட்டு மக்கள் 140 கோடி மக்கள் எனக்கு ஷீல்டாக இருக்காங்க, என்னை எதிர்கட்சிகள் தாக்கினால் அவங்களுடைய அன்பு அன்பை மீறி என்னை தொலைக்காது அவங்களோட வார்த்தைன்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், இந்த 140 கோடி மக்களுக்கு எந்த வாய்ப்பையும் தராமல் அதானிக்கும் அம்பானிக்கும் அள்ளி கொடுத்துட்டு இவங்களுக்கு நீ அண்ணா அவங்களுடைய அன்பை பெற்றிருக்கிறேன்னு சொல்றீங்களே, இதை விட ஒரு கேவலமான விஷயம் என்னவா? கண்டிப்பா சார், நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம். எனவே முழுக்க முழுக்க இந்த விஷயங்களை பார்க்கிற போது மோடி அரசு அரசியலில் குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறோம் என்கிறார்கள், ஆனால் பொருளாதாரத்துறையில் ஒரு குடும்ப ஆதிக்கத்தை சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்துவதற்காக தொடர்ந்து செயல்படுகிறது. அதானி குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக அடுத்த குடும்பங்கள் அனைத்தும் அழிய வேண்டும் என்று நினைக்கிறார். கண்டிப்பா அதுல பெரிய கண்டிப்பா. நீங்க ஊடகங்கள் பத்தி சொல்லும் போது அவரும் சொல்லியிருக்காரு, ஊடக வெளிச்சம் படுறதுனால வந்து நான் வந்து கிடையாது, மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றதுனால தான் வந்து நான் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கின்றது. ஊடக வெளிச்சத்துக்காக எவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா, நீங்க சொன்ன அந்த சித்ரா ராமகிருஷ்ணனே வந்து அவங்க கைது செய்யப்பட்டது எந்த புகைப்படமுமே ஊடகங்கள் வரல, ஆனா அதே இது 2G வழக்குல பாத்தீங்கன்னா ஊடகங்கள் எவ்வளவு அக்கறையோடு செயல்பட்டார்கள் அப்படிங்கறதையும் நம்ம வந்து பாக்குறோம். ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடுங்காவல் தண்டனைக்கு உள்ளாக்கி இருக்கணும். கண்டிப்பாக நமக்கு நல்ல நம்பிக்கையை சிதைத்தது. பேசுவோம் தொடர்ந்து. சூர்யா சேவியர் சார், அவர் பிரதமர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள்லாம் வந்து எங்கள் மீது அவதூறு சேறுகளை வாரி இறைக்க இறைக்கத்தான் வந்து தாமரை நன்றாக மலரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போது எதிர்கட்சிகளான நீங்கள் எல்லோருமே சேர்ந்தே வந்து தாமரையை மலர வச்சுருவீங்களா அப்படின்றதான் அவருடைய இதில் டோனில் தெரியுது. அவரே சுத்தி சுத்தி ஒண்ணுதான் பேசுவாரு, நாடு என் பின்னாடி இருக்கு அப்படிம்பாரு. நாடு அவர் பின்னாடி இல்லைங்கிறதுக்கு ஏராள உதாரணம் இருக்கு. நாடு அவர் பின்னாடி இல்ல, ஃப்ராடுகள் அவர்கள் பின்னாடி இருக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, இந்தியா முழுவதும் அவர் பின்னால் இருப்பதாக சொல்கிறார்கள். சென்னை பெரிய 4 நகரங்கள், சென்னை அவர் கூட இல்ல, கல்கத்தா அவர் கூட இல்ல, டெல்லி அவர் கூட இல்ல, மகாராஷ்டிராவில் ஃப்ராடு பண்ணி உட்கார்ந்துருக்கிறாங்க. இதுல மும்பைல இருக்கிற மாநிலங்களை, பெரிய பெரிய மாநில மக்கள்களை எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டில் இருக்காங்களா, கேரளாவில் இருக்காங்களா? தமிழ்நாடுன்னு சொன்னாலே அலறாரு. தமிழ்நாட்டில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, தெலுங்கானாவில் இல்லை, ஒரிசாவில் இல்லை, மேற்கு வங்காளம் இல்லை, பஞ்சாப் இல்லை, டெல்லி இல்லை, பீகார் இல்லை, யார் இவர் கூட இருக்காரு? அதைத்தான் சொல்கிறாங்க, அதானியும் அம்பானியும் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த GDP, அந்த அது என்ன GST, அது GST அப்படிங்கிறதே வந்து குஜராத் சர்வீஸ் டாக்ஸ் தானே சொல்கிறாங்க. அது எது மக்கள் மீது போடப்பட்ட வரி, அது அது பொருட்கள் மீது போடப்பட்ட வரியா? GST-னாலே குஜராத் சர்வீஸ் இல்ல. நீங்க சொல்ற அந்த குஜராத் சர்வீஸ் டாக்ஸ் கூட அந்த குஜராத் காரன் அதானி கட்டல அப்படிங்கறத இன்றைக்கு இமாச்சல்ல வந்து கலால் துறை சோதனை நடத்தி இருக்காங்க சார். ஆமா, அதான் அது வந்து உடனே அந்த துறைகள் ரொம்ப தெளிவா நிக்கும். அடுத்து வந்து நீங்க வந்து ஆடு துறை, மாடு துறை, எல்லா துறையுமே இனிமே விரட்டி விடுவாங்க எல்லாத்துக்கும். நீங்க இவர்களுடைய வேலை, இவர் மோடி அவர் பேசுவது, நீங்க ஒன்னே வெளிநாட்டுல போய் என்னத்தையாவது ஒரு ஷோ பண்ணிட்டு வருவது, இங்க பார்லிமெண்ட்டுக்கு வருவது இல்ல, இங்க மக்கள் குறித்து பேசுவது கிடையாது, இவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கிடையாது. அவர் இல்ல, தமிழ்நாட்டுல எடுத்துக்கங்களேன், தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, அவர் ஏதோ மக்கள் அவர் பின்னாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சும்மா கட்டமைக்கிறதுக்கு முயல்கிறார். தமிழ்நாட்டுல BJP வேட்பாளர்களை அவர் படத்தை போட்டு ஓட்டு கேட்க தயார் இல்ல. அதைத்தானே SV சேகர் டெலிபோன்ல பேசினாரு, அவங்களுக்கு விவாதத்துக்குள்ள எல்முருகன் போட தயார் இல்ல, நம்ம இவர் அண்ணாமலை போடுறதுக்கு தயார் இல்ல. மோடி படத்தை போடாமதான் ஓட்டே கேட்க முடிஞ்சது அதிமுக வேட்பாளர்கள். இவர் என்ன, இவருக்கு பின்னாடி யார் இங்க திரண்டு நிக்கிறா? ஆக இவர் போராட்டங்கள்லாம் கோபேக் மோடி என்ற குரல் தான் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது.
இங்கேயும் வந்தாரு நேர் உள் நேர் பேர்ல ஒண்ணு இல்லைன்னாரு. நேர் உள் விளையாட்டு அரங்கத்துலதான் ஒரு உள் விளையாட்டை நடத்தி முதலமைச்சர் அனுப்பி வச்சாரு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஆக இவர் வந்து வர்றடம் பூராவே அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போற வேலையா தான் இருக்கிறது. இவர் மக்கள் மன்றத்தில் செல்வாக்கு மிக்கவராக தன் பின்னால் 137 கோடி மக்கள் இருப்பதாக காட்டிக் கொள்வதெல்லாம் சும்மா. இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சராக அவர் இருக்கிறதுனால அவர் அப்படி சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல இல்ல, நீங்க முன்னாடி பேசுனீங்கல்ல, அவர் சொல்லுவாரு இந்திய ஒன்றியத்தில். அதான் சொல்றேன்ல, அவர்களுடைய வாக்கு சதம் என்ன? இந்தியாவில் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் எத்தனை பேரு? பாஜகவுக்கு வாக்களித்த கூட்டணி கட்சி எல்லாம் விட்டுருக்க வச்சா ஒரு 10-15 to 20% பேர், அவ்வளவுதானே? இந்த எண்ணிக்கைக்குள்ளதானே நிக்கிறாங்க. அப்ப பெரும்பான்மையான மக்களை சிதறடிக்க வச்சு தன்னை நிப்பாட்டிக்கிற ஒரு ஏற்பாடு, அதை எல்லாத்தையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாட்டுல நிக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து திருக்குறளை பத்தி பேசுனீங்க, தமிழர்களுடைய பெருமையை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, ஹிந்தியுடைய பெருமையை ஒரு மணி நேரம் பேச சொல்லுங்க அப்பா. அதுதான் அண்ணா சொன்னாரு, 3 மாசத்துக்கு மேல படிக்கிறதுல அதுல ஒண்ணும் இல்லைன்னு. தமிழுடைய பெருமையைத்தான் பேச முடியும். அப்படியே இவரே பேசினாலும் எதுக்கு பேசுறாரு? அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருக்கிற. இப்ப கோழி இருக்கு, கோழியை வந்து என்ன மொழியில கூப்பிடுவோம்? கோழியுடைய மொழியில தான் கூப்பிடுவோம், கூப்பிடுவோம். அதுக்கு கோழி மேல இருக்கக்கூடிய பாசத்திலேயே கூப்பிடுறோம், கூப்பிட்டு வச்சு பிரியாணி வைக்கிறதுக்கு கூப்பிடுறோம். அது மாதிரிதான் இவரு இந்த திருக்குறள் சொல்றது, அதை சொல்றது. இப்ப நீங்க சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 14ஆம் தேதி மாடுகளை கட்டி பிடிங்கன்னு சொல்லி, அதுல சொல்லியிருக்க கூடிய ஒரு முக்கியமான விஷயம், எதுக்காக கட்டி பிடிக்கணுங்கிறாங்க. அதுல என்னன்னா, வேதகால பழக்க வழக்கங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை மீட்டெடுப்பதற்கு மாடுகளை கட்டிப்பிடிங்க அப்படிங்கிறாங்க. வேதகால பழக்க வழக்கங்கள் அந்த காலத்திலேயே மாடுகளை அடிச்சு தின்னது ரிக்வேதத்துல, மனுஸ்மிருதியில, ராமாயணத்துல, மகாபாரதத்துல எல்லாம் இருக்கு. அந்த காலத்துல எப்படி மாடு, அதுக்கு ஒரு பரிகாரமா அவங்க இப்ப சொல்லிருக்கலாம் இல்லையா? அப்ப வந்து இவங்க வேத காலத்துல மாட்டை அடிச்சு நெய்யில உருக்கி நாங்க சாப்பிட்டுட்டோம், அதனால இப்ப பரிகாரத்துக்காக நாங்க மாட்டை கட்டிப்பிடிக்க சொல்றோம், அது பசுமாட்டை கட்டிப்பிடிக்க சொல்றோம், அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்ல சார். போய் கட்டிப்பிடிங்க, சின்னவங்க போய் கட்டிப்பிடிங்க, அதுக்கு எதுக்கு மத்தவங்க போய் கட்டிப்பிடிக்கணும்? இந்தியா பூரா அதுலயும் என்ன, அதை போய் கட்டிப்பிடிச்சா என்னென்னமோ வரும் அப்படிங்கிறாங்க. ஒண்ணு வராது, அந்த காலு ரிவர்ஸ்ல வரும், மாடுடைய காலு ரிவர்ஸ்ல வரும். அதாவது புடிச்சுட்டு அலையப்படுறேன் 14ஆம் தேதி. இப்ப இதான் நடக்குது. அப்ப வேத காலம், அப்ப வேத காலத்துல வந்து என்னென்ன, அதாவது எதுலயும் நல்லது இருந்தா கெட்டது, வேத காலம் என்பதுதான் இந்தியாவுடைய பழக்க வழக்கம் என்று கட்டமைப்பது. அதற்கு முன்னாடி ஒரு திராவிட பண்பாடு இருந்தது. அந்த திராவிட பண்பாடு அரியன் வள்ளுவன் இருந்தான், வள்ளுவருடைய குரல் இருக்கு, அது உலக பொது முறையாக இருக்கிறது, அதை கூட மறை என்பார்கள். உலக பொதுமுறையாக இருக்கிறது, அந்த உலக பொதுமுறை கொண்டு செல்லப்பட வேண்டும். வேத கால பழக்க வழக்கங்கள் என்ற முறையில வள்ளுவர் நமக்கு மாடை கட்டிப்பிடிக்க சொன்னாரா? எங்கேயாவது இருக்கு அப்படி? இங்க ஒரு பண்பா அதை அழிப்பது, அந்த இந்த மாதிரியான வேலைகளை மட்டும் இங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு அரசாங்கம் சுத்தரிக்க அனுப்போ. ஆக அதானி விவகாரமாக இருக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி பிபிசி ஆவணப்படமாக இருக்கட்டும், பட்ஜெட் மீதான கேள்விகளாக இருக்கட்டும், வேற யார்கிட்ட போய் கேக்குறது கேள்விய? இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இந்த பதில் வந்துச்சு? யார்கிட்டயும் வரல. அதே மாதிரிதான் இதுக்கப்புறமும் வரப்போறது கிடையாது. அது ஜனநாயகத்தின் மீது அவர்கள் வைத்திருக்கின்ற மரியாதை இதுதான். ஏமாற்று வேலை பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரெட்டோரிக்கை திரும்ப திரும்ப, ஏழை தாயின் மகன், நான் டிவி திட்டிருந்தேன், எல்லாமே கரெக்டு சார், ஆனால் இந்த கேள்விக்கு அது பதில் இல்லையே. நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் அது இல்லை. அதை விட்டுட்டு மீதி எல்லா பதிலும் சொல்லுவாங்க, ஏமாற்றுவாங்க, ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு எலெக்ஷன் மெஷினரி ஒன்று இருக்குது. எந்த நேரத்தில் எந்த பொய்யை சொல்லி எப்படி மக்களை ஏமாற்றுவது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதற்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது வட இந்தியாவில். இவங்க பாருங்கள், இங்கே சவுத்துக்கு அப்புறம் எதுலாம் படிப்பறிவில் ஜிஆர் ரேஷியோவில் அதிகமாக இருக்குது, எது அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, எங்கே கல்வி கட்டமைப்பு பலமாக இருக்கும், அங்கெல்லாம் ஒருபோதும் பாஜக ஜெயிக்கவே ஜெயிக்காது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு, பஞ்சாப் எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் படிப்பறிவு கொஞ்சம் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். இங்கெல்லாம் இவர்கள் பேசக்கூடிய இந்த நாடகங்களை அக்கு வேறாக ஆணி வேறாக பிரித்து பார்த்துருவாங்க. ஆனால் இது எல்லாம் புரியாதவர்கள், செய்தித்தாள்களை படிக்காதவர்கள், உண்மையை ஃபேக்டாக பார்க்காதவங்க,
வெறும் வாட்ஸ்அப் செய்தியை பார்த்துட்டு வாக்களிக்கக்கூடிய பெல்ட்டில் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இங்கே குறிப்பிட்ட ஒரு 120 பீகார் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 160-200 தொகுதிகள் இருக்குது. அந்த 200 தொகுதிகளில் இவர்கள் ஜெயிச்சுட்டு வராங்க. அங்கே இங்கே மிச்ச சச்சத்தை ஜெயிச்சுட்டு பெரும்பான்மையை வந்துடுறாங்க. அப்போ இந்த தேர்தல் பெரும்பான்மையை பெறுவதற்கான ஒரு யுக்தியை அவர்கள் கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது நியாயமான வெற்றியா அப்படின்னா நியாயமான வெற்றியாக இருப்பது இல்லை. இவர்கள் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி இப்படி தான் வந்துட்டுருக்காங்க. 2024 நிச்சயமாக இதற்கு ஒரு பாடம் இருக்கிறது. இவ்வளோ நாள் அவங்க 2014 ஜெயித்ததுமே அல்லது 2019 ஜெயித்ததுமே எதிர்கட்சிகள் பிரிந்து கிடந்தது தான். அந்த உப்மா கதை மாதிரி தான், 21 பேர் உப்மா கேட்டதுனால நீங்கள் இங்கே உப்மா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 79 பேர் உப்மாவுக்கு எதிராக அணி திரண்டால் நிச்சயமாக இந்த உப்மாக்கின்ற வேலை இங்கே இருக்காது அப்படின்றது தான் களம். அந்த களத்தை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தெளிவான அரசியல் பாதையை எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த முயற்சி நிச்சயமாக வெற்றி பெறும். அகில இந்திய அளவில் முதல்வருடைய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் என்பது 2024 ஒரு முக்கியமானதாக இருக்கும். 2024 மோடி ஆட்சியிலிருந்து வெளியேற பிறகு இந்த கேள்விக்கான பதிலை இவர்கள் தரமாட்டார்கள். நம்முடைய கூட்டணி முதல்வர் காட்டக்கூடிய அரசு ஒன்றியத்தில் அமைந்த பிறகு அதானியால் இழந்தவர்கள் எப்படி பணத்தை இழந்திருக்கிறார்கள், தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எப்படியெல்லாம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பாஜகவுக்கு பணம் கொடுத்திருக்கிறது, அந்த பணத்திற்கு கைமாறாக எந்தெந்த திட்டங்களை பாஜக அரசு அந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்திருக்கிறது, ரஃபேல் உட்பட இப்போ இருக்கக்கூடிய அதானி உட்பட இன்னும் இதர பல ஊழல்களை இந்த என மனசாட்சி இல்லாத மக்கள் ஆட்சியின் மீது துளி அளவும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவங்க ஒன்றும் கிடையாது. ஜனநாயகம் என்பது இவர்கள் ஒரு போர்வையை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி சூர்யா தேவர் என்ன சொன்ன முறை தன்னை ஒரு மன்னராக நினைத்து கொண்டிருக்கிறார். மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை இவர் தான் சூஸ் பண்ணுவார். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வேன், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். குறைந்தபட்சம் அறமற்ற ஒரு அரசு இங்கே இருக்கிறது. அந்த அரசு போன பிறகுதான் மக்களுக்கான உண்மையான கேள்விகளுக்கான பதில் வரும் என்பது என்னுடைய கருத்து. சரி லெனின் சார், இப்போ அதாவது 2024 குறித்து பேசுகிறோம் நாம. இப்போ மோடி வந்து நாடாளுமன்றத்தில் பேசும்போது கொஞ்சம் கிண்டலாக தான் வந்து அவர் வந்து குறிப்பிட்டார். அதாவது எதிர்கட்சிகள் வந்து எங்களால் தான் ஒருங்கிணைகிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். எங்களை திட்டுவதற்கு, எங்களை வந்து விமர்சிப்பதற்கு ஒருங்கிணைகிறாங்க, நாங்கள் தான் வந்து அவங்களை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசியிருந்தார் இல்லையா. அப்போது அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது இல்லையா. 2024 தேசிய அளவில் தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்காங்க, அது வேறு. தேசிய அளவில் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேக்கம் அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, அது தேசத்துக்கே பொதுவான ஒன்று தான். நீங்கள் கேட்குற கேள்வி சரியானது தான். ஆனால் அதை நோக்கி தான் இந்தியா பயணிக்கிறது. அவங்களோட அணி சேர்க்கையில் இருந்த நிதிஷ்குமார் வெளில வந்துட்டார். நீங்கள் மாநிலங்கள்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அநேகமாக அவங்க ஆட்சி செய்கிற ஒரு 5-6 மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் மக்கள் எதிராக நிற்கிறாங்க. நீங்கள் எல்லாம் உஜ்வாலா திட்டம் மானியம் உங்கள் பணம் உங்கள் கையில், பேங்கில் அவங்களுக்கு வந்துருன்னு சொல்லி கூப்பாடு போட்டீங்க, இப்போ எதுவுமே வரலைங்கிற வேதனையில் மக்கள் இருக்காங்க. அது விலைவாசி உயர்ந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் வேலைவாய்ப்பே அற்ற ஒரு நிலையில் வாங்கும் சக்தியை இழந்து கஷ்டப்படுற மக்கள் நிச்சயமாக எதிர்த்து முடிவெடுப்பாங்க. இப்போ இங்கே எதிர்கட்சிகளை பொறுத்தவரை என்ன, அப்போ எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையை சிதைக்கிற ஒரு வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க. இன்னொன்று, இந்த எலெக்ஷன் டூல்ஸ், இந்த மோட் ஆஃப் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இவிஎம்ஸ், இவிஎம்மில் ஏற்கனவே 17 லட்சம் இவிஎம் காணா போச்சு. இன்ன வரலையும் நாட்டுக்கு தெரிலங்க. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நான் ஏதோ நான் அவங்க போகிற போக்கில் சொல்கிறதில்ல. இன்ன வரலையும் அதை பற்றி கவலையே இல்லை. அப்போ இது என்ன வருகிறது என்றால், இந்த காணாமல் போன இவிஎம்ஸ் முழுக்க தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்கிற ஆழமான குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ அதுக்கு பதிலளிக்கணும், எலெக்ஷன் கமிஷனும் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் அதானி ஏதோ தவறே செய்யாதவர், இதுக்கு முன்னாடி இருந்த அரசு உதவி செய்யலையான்னு ஒரு வாதத்தை பாஜக வைக்கிறது. மோடியே பல இடங்கள் அதை சொல்றாரு, நிர்மலா சீதாராமன் சொல்றாரு, எங்க காலத்தில் அது உருவாகலை, 1990களிலே அது வந்துடுச்சுன்னு. உண்மைதான், 1999 2005 வரலையும் பார்த்தீங்கன்னா அதானியோடு சம்மந்தப்பட்ட அதனுடைய விளம்பரதாரர்கள் 70 பேர் மேலே செபி வழக்கு போட்டிருக்கு. ஆதாரங்கள் இருக்கு, இண்டன்பர்க்கு அதையெல்லாம் எடுத்துக்க சுட்டி காட்டுது.
அவர் அண்ணன் வினோத் அதானின் மீது வழக்கு. அப்போ வினோத் அதானி எங்கள் நிறுவனத்திலே இல்லைங்கிறார். ஆனால் அவர் தான் அதானி என்டர்பிரைசஸோடைய கேப்டனாக இருந்திருக்கிறார், அதனுடைய சிஓவாக இருந்திருக்கார். அப்போ எல்லாத்தையும் உண்மைக்கு மாறாக மறைத்து பொய்யை மட்டுமே சொல்லி இவ்வளோ பெரிய அளவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா இப்போ ஏன் செபி தலையிடலை? 2019 வரலையும் இவ்வளோ வழக்குகள் போட்ட அதே செபி இப்போ ஏன் வாய் மூடி மௌனித்திருக்கிறது? அதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? அப்போ அந்த கேள்வி தான். அப்போ என்னன்னா, நீங்கள் சொன்ன எலெக்ஷனுக்கு தான் வர 2024 இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டுகளுக்கான பட்ஜெட் தான் அந்த பட்ஜெட். இட்ஸ் நாட் ஃபார் பீப்புள், ஃபுல்லி ஃபார் கார்பரேட்ஸ். ஆனால் என்ன தைரியம், மக்களை நம்ம திசை திருப்புறதற்கு கார்பரேட் கொடுக்குற ஃபண்டு போதும், எலெக்ஷனை விளம்பரப்படுத்தி மக்களுக்கு பணம் கொடுத்து நம்ம வாக்கு வாங்கி விடலாங்கிற தைரியத்தில் தான் இந்த கடைசி பட்ஜெட்டை கூட மக்கள் ஏதாவது நினைப்பாங்க, ஏதாவது சில சலுகைகள் கொடுக்கலாம்னு எல்லாரும் பேசுனாங்கல்ல மீடியாவில், ஒன்றுமே நடக்கலை பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா, அந்த கார்பரேட்டுகளை பகித்து கொள்ளக்கூடாது என்பது தான். ஏன்னா இந்த கார்பரேட்டுகள்கிட்ட தான் எலக்டோரல் பாண்டு இவங்க வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் கொடுக்குற போது அவங்களுக்கு இடையே இருக்கிற ஒப்பந்தமே என்னென்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் உங்களுக்கு திறந்து உங்களுக்காக அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்பதை தான் அவங்க சொல்லிட்டு வர்றாங்க. அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்கிறது. எனவே இந்த அரசாங்கம், நீங்கள் இந்து மக்களுக்கான அரசாங்கமும் இல்லை, இந்தியாவுக்கான அரசாங்கமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தேசபக்தியை பற்றி அவங்க தான் நிறைய படம் எடுப்பாங்க. அநேகமாக நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இராணுவம் உட்பட தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு. இராணுவ தளவாட உற்பத்தி மையங்கள் வரலையும் தனியார் மயமாக்கியிருக்கிறது. அப்போ யாருக்காக இந்த நாடு இருக்கிறது? நாடாளுமன்றமே நாளைக்கு ப்ரைவேட்டைஸ் பண்ணிடலாம், அதுக்கு கூட அவங்க தயாராக தான் இருப்பாங்க. இதை வந்து இப்போ நாடாளுமன்ற கட்டடம் கட்டிட்டோம், விஸ்டாவை இதை பராமரிக்கிற செலவை இன்னுமே வந்து பராமரிக்கிற இதை வந்து கொடுத்துடலாம். ஒரு எம்பிக்கு இவ்வளவு பெருக்க, ஒரு தலைக்கு, ஒரு எம்பி தலைக்கு இவ்வளவு பணம்னு சொல்லி நாங்கள் கட்டிடுறோன்னு அரசாங்கம் நாளைக்கு ஒப்பந்தம் கொடுத்துடலாம். அப்படின்னு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நான் இன்னைக்கு பேசுகிறேன், அடுத்து 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் இருக்குமையானால் இதுதான் நடக்கும். எனவே அந்த வகையில் இந்திய ஜனநாயகத்தை கபலீகரம் செய்திருக்கிற, இந்திய ஜனநாயகத்தை சிதைத்து சின்னாபின்னமாக இருக்கிற இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதில் மக்கள் சினத்தோடு அறச்சீற்றத்தோடு இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. அதை மடைமாற்றம் பண்ணுவதற்கு தான் இந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக. அதாவது அந்த ஒரு தைரியத்தில் தான் அவர் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல தேவையில்லை என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்களோ அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ரொம்ப நேரத்தில் வந்து நம்ம நிறைய பேசிட்டோம், இன்னும் நேரம் இருந்தாலும் பேசியிருக்கலாம், ஆனால் நேரம் இல்லை. சூர்யா சேவியர் சார், உங்களுடைய நிறைவு கருத்தை கேட்கறதுக்கு என்கிட்ட டைம் இல்லை, நம்ம நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியது இருக்கிறது. மூன்று பேருமே உங்களுடைய நிகழ்ச்சியில் நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றி. கலந்து கொண்டமிக்க சிந்தனைக்களம் நிகழ்ச்சியத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.